மித்ராக்கு இப்ப சர்ப்ரைஸ் இருக்கு. என் கையை பிடிச்சிக்கே வாங்க, அம்மா கையை பிடிச்சிக்கே வாங்க. அம்மா கை தான் இருக்கு. हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே வெயிலாவே இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் ஆபீஸ் இங்க ஒன்னு இருக்கு. அதல போயிடு ஒரு ப்ரோசிஜர் ஒன்னு இருக்கு. அது பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் இன்றைக்கி எல்லாமே நாள் எழுந்ததுலேருந்து எல்லாமே லேட்டு. ஏன்னா நேற்று நைட்டு வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டோம். அது என்னன்றது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே எழுந்ததுலேருந்து எல்லாமே லேட்டாகி லேட்டாகி எந்த வேலையுமே நடக்கலை. பட் இதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிடும், அதனால் போகணுன்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்றதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பயந்துட்டோம், ரொம்ப பயப்பட நாங்கள் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தா ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை, நார்மலாக தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் அந்த ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு அந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதாங்க நைட்டு வந்து ஒரு லேட் நைட் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே தூங்கிட்டோம். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர சத்தம். நான் கூட இப்போ அங்கங்கே எங்கேயோ பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்குது, வார் மாதிரி அதர் கண்ட்ரிஸ்லாம் அந்த கண்ட்ரி மேலே பாம்பு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ வார் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போலன்னு பதறி அடித்து எழுந்து என்ன ஏதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குங்களே, அந்த கடையிலேருந்து ஏதோ சத்தம், ரொம்ப அன்யூஷுவலான ஒரு சத்தம் மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பப்ளிக் தான் யாரோ வந்து கால் பண்ணி எமர்ஜென்சி காலில் வந்து சொன்னப்போ இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து தான் அதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஃபயர்மேன் வந்து அது அங்கே போயிட்டு கிட்ட போய் பார்க்கலாம். அந்த ஏன்னா மேலே டாப் ஏரியாவிலேருந்து தான் சத்தம் வருது. ஏன்னா மேலே வந்து அந்த சில உள்ளே வந்து ஃப்ரீசரோட மிஷின்ஸ்லாம் வெளியில் ஓடிட்டுருக்கோங்களே, ஏசி அந்த மாதிரி மிஷின்ஸ், ஜென்ரேட்டர் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுலேருந்து தான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேலே ஏறி அது கிட்ட போய் பார்க்கலான்னு போனாங்க. கொஞ்சம் பேர் கடை உள்ள எல்லாமே டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு ப்ராசஸ்ஸு. ஸோ அவருமே யோசிச்சுட்டே இப்போ ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த சத்தம் தான் அது. ரொம்ப இந்த வீடியோவில் கேட்குறத விட நாங்கள் வேறு இந்த அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு தூங்கிட்டோம். அதுலேருந்து அந்த சத்தம் வந்து வந்துட்டு நாங்கள் வேறு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் சம்மருன்றதுனால டைம் பார்த்திங்கன்னா 12:30 எங்களுக்கு இந்தியன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடிய காலை 4 மணி இருக்கும். ஸோ அதனால் என்னடா இது 12:30 இப்படி ஒரு சத்தம் கேட்குதே என்ன ஏதுன்னு பயந்தடிச்சா எழுதணும். அவரே கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி நின்று பொறுமையாக தான் கொஞ்சம் இறங்கலாம் சைக்கிளில் அப்படின்ற மாதிரி இறங்கினாரு. கிளம்பி போய் சுத்தம் போய் பார்த்துட்டு ஏதோ எந்த தொடர்ச்சி தெரியல. அப்போ கொஞ்சம் கவர்மெண்ட்லேயே பேசிக்கிட்டாங்க, இதுவே நம்ம ஊராக இருந்தால் நம்ம என்னங்கிறதுல என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு போய் கேட்கலாம், எங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால சரின்னு சொல்லிட்டு பப்ளிக் எல்லோரையும் வேறு அமிச்சிட்டாங்க. கொஞ்சம் பப்ளிக்லாம் நின்று அங்கே இன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் க்ரௌடில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களையும் அமிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அவ்வளோதான், அவர் பார்த்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போல இருக்குது. அவர் மறுபடியும் வந்து இறங்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி தொடர்ந்து அந்த சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் சரி போயிடலான்னு பார்த்தா கடைசியில் அவங்களே கிளம்பிட்டாங்க. நானும் போய் தூங்கலான்னு நினச்சேன், அப்புறம் அவங்களுமே கிளம்பிட்டாங்க. எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை போல், சம்திங் அது எதுவும் மெஷின் ப்ராப்ளம் போல, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நேரத்துலேயே ஆனால் பட் ஒரு 2:00 அப்புறம் அந்த சவுண்டு நின்றுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ எனக்கு பேக் சைடில் தெரிகிற இந்த பில்டிங் தான் அந்த ஆஃபீஸ். எல்லா சிட்டிலேயும் வந்து ஸ்டட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அதுதான் இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி. எந்த வித ப்ரொசீஜர் நம்ம ரெசிடென்ஸ் பெர்மிட்டாக இருக்கட்டும், அப்படிலாம் ஸ்கூல் சேர்க்கறதா இருக்கட்டும், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஆஃபீஸை தான் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணணும். என்னென்ன ப்ரொசீஜருன்றதும் சொல்லுவாங்க. எந்த வித அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும்னாலும் இங்கே வந்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து மித்ராவுடைய என்னோடய டாட்டருடைய கிண்டர் கார்டன் ஸ்கூலோட அப்ளிகேஷன் வந்து இங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜருக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான். ஸோ நான் இப்போ உள்ளே போயிட்டு வரேன். இதுதாங்க ஸ்டட் லிப் ஸ்டாட்னு இருக்குது பாருங்கள், லிப் ஸ்டாட்க்கு இது வந்து அஃபிஷியல் ஆஃபீஸ் ஸ்டட் ஹவுஸ்ன்னு சொல்லி. ஸோ எல்லாமே இது மாதிரி தனித்தனி சிட்டிக்கு அந்தந்த ஊரில் வந்து ஸ்டட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த வித அஃபிஷியல் ப்ரொசீஜராக இருந்தாலும் நம்ம இவங்கள தான் காண்டாக்ட் பண்ணோம், இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, ப்ளஸ் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுன்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான், பட் இந்த விலாகில் தான் நான் இன்னொரு அன்பாக்ஸ் வீடியோவும் போட போகிறேன். ஸோ அந்த விலாகை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே இந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு வரேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக்ல நீங்க பார்க்க போறது வந்து இந்த அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க இது என்ன பார்சல்னு பார்த்தீங்க இது வந்து ஒரு gift யாருக்கான gift-னு பார்த்தீங்க என்னோட பொண்ணு மித்ராக்கு தான் அவங்களுக்கு வந்து இப்போ 3 இயர்ஸும் கிராஸ் பண்ணிட்டாங்க பிளஸ் அவங்க வந்து இப்போ இங்க சம்மரும் நல்லா ஸ்டார்ட் ஆயாச்சு சோ அவங்க வந்து இந்த சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் ஓட்டி பழகட்டும் சொல்லி தான் இத ஆர்டர் பண்ணிருந்தோம் பட் சைக்கிள் ஃபர்ஸ்ட் டே வந்துருச்சு சைக்கிள் பாத்தீங்கன்னா இங்க வந்து டயர் தனியா ஹேண்ட் பேக் தனியா அதுக்கு அப்புறம் பெடல் தனியா எல்லாமே பார்ட் பார்ட்டா வந்துச்சு நம்ம தான் அது வந்து அசெம்பிள் பண்ணனும் சோ அதனால அது வந்து ஃபிட்டிங் process வந்து போயிட்டு இருக்கு பட் குழந்தைகளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்னா ரொம்பவே பிடிக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் மித்ராக்கு வந்து எதை வாங்க போனாலுமே அவங்களையும் கூட அழைச்சிட்டு போய் தான் வாங்குவோம் அதனால அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அது தெரிய வந்துடும் ஓகே நம்மளுக்கு ட்ரெஸ் தான் வாங்கி தராங்க ஓகே நம்மளுக்கு டாய்ஸ் தான் வாங்கி தராங்க ஓகே நாளைக்கு நம்மளுக்கு பர்த்டே அதனால பலூன்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அதனால அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்காது ஸோ பட் மித்ரா வந்து எப்பயுமே வந்து சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம அதுதான் கொடுக்க போகிறோட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க ஸோ அதனால் ஒரு அந்த ஹாப்பினஸ் உண்மையாலே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ இதை ஆர்டர் பண்ணப்போ சைக்கிள் பார்சல் வரும்போது அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இது சைக்கிள் தான் இவ்வளோ பெரிய பார்சல் வருதே சைக்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹோல் வேறு இருந்துச்சு பார்த்துட்டாங்க டயர் தெரியுதுமா அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் அது ஒரு சர்ப்ரைஸாகவே இல்லை ஸோ அது முடிச்சாச்சு இது இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆகும்போது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே ஓகே தூங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நான் நைஸாக வாங்கி வச்சுட்டேன் பட் எனிஹவ் அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க எழுந்தவொடனே இது என்ன பார்சல்னு சொல்லி ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து பார்சல் இல்லை இது பக்கத்து வீட்டாக இருக்குது அந்த அங்கிள் வந்து வாங்கிப்பார் அவர் இல்லைன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அவங்கள பார்க்குக்கு அமுச்சிருக்கேன் பார்க்லேருந்து வரும்போது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அப்போ உண்மையாலே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ்ஸை பார்க்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறேன் ஓகே இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் இது அன்பாக்ஸ் பண்ண போகிறீங்க இதுதான் இது ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டர் வந்து இதில் வந்து டூ வீல் வச்சும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டூ வீல் வச்சும் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு வீல் பேக்கில் ஒரு வீல் வச்சுருக்கோம் பட் பிகினர் இப்போ மித்ராக்கு வந்து இது கொஞ்சம் சேஃப்டி குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பிரேக் பிடிக்காமலாலும் நிற்கும் டூ வீல் வந்து ஸ்லிப் ஆகாது இது த்ரீ வீல் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பேலன்சிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது பேக்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டபுள் வீல் கொடுத்து பிரேக் கிட்ட கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இது கொஞ்சம் ரைட் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட் எரியும் எல்இடி லைட் மாதிரி பிரேக் கிட்ட ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ லைட் தெரியுதுங்களா ஸோ அந்த ஸ்பின் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணும்போது லைட் எரியும் ஸோ இந்த கலரும் கொஞ்சம் பிங்க்காக நல்லா இருந்துச்சு ஸோ அதை எடுத்தோம் இதுதான் இதை இப்போ செட் பண்ணணும் இதை செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டா எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் ஓகே நான் பார்க்குறேன் பார்த்துட்டு இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா குட்டி குழந்தைங்கள அதனால் ரொம்பலாம் அவங்க மெனக்கெட்டெலாம் பார்க்க மாட்டாங்க அதனால் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நான் அவங்களுக்கு அப்படியே ஒரு ஓவர்வியூ காட்டுறேன் சும்மா இப்படி ஒரு வீட்டில் இருந்ததை வச்சே ஒரு கிளிப்பு போட்டு அவங்களோட பிரின்சஸ் ஹவுஸில் இப்படி போட்டாச்சு போட்டுட்டு நான் செட் பண்ணல செட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த இதுக்கு மேலே சும்மா லைட் மாதிரி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சும்மா லைட் மாதிரி டெக்கரேஷன் லைட்ஸ் வச்சுட்டு அது மேலே ஒரு டெடி பேர் அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வச்சு இப்படி ஹைட் பண்ணி இப்படி ஹைட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக அது மேலே இப்படி துணி போட்டு மூடிட போகிறேன் அதை வச்சு இப்படி ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த துணியை போட்டு மூடிட போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதான் துணி போட்டு மூடிட்டேன் சர்ப்ரைஸுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் இந்த ரிப்பனை அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் ஜஸ்ட்டு இதுதான் ஓவர்வியூ எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னா இதை ஓப்பன் பண்ணாலும் அவங்களோட ஓல்டு டாய்ஸ் தான் தெரியும் அவங்களோட ஓல்டு பொம்மைங்க தான் என்ன டெடிபர் தான் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு அதை எடுத்த உடனே ஒரு லைட் தெரியும் அந்த லைட் தெரியுதுங்களா ஸோ அதில் தான் அவங்களோட ஸ்கூட்டர் இருக்குது ஸோ இதுதான் என்னோட குயிக் சர்ப்ரைஸ் பிளான்
பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட் சாக்லேட் நீங்கள் வாங்கி தரீங்க, இல்லை பிஸ்கெட் எதனா வாங்கி தரீங்க, இல்லை வேறு எதனா ஒரு சின்ன சின்ன பொருள் நீங்கள் வாங்கி தரீங்கனாலும் அது இந்த மாதிரி ஹைட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக நம்மளோட 2 நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்மளுக்கே தோணிடும் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும்ல அந்த மாதிரி பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசித்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த தரப்போகிற அந்த கிஃப்ட்டை வந்து இன்னும் மெமரபிளாக ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக அந்த மூமெண்ட் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஒரு பெஸ்ட் டே ஹெவர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளான். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதனா வாங்கி தரீங்கன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி சர்ப்ரைஸ் மூலமாக தந்தால் அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குள்ளே என்னோடய டின்னரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க வந்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாப்பா அப்படின்றத பார்ப்போம். மித்ராக்கு இப்போ சர்ப்ரைஸ் இருக்குது, கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க, அம்மா கை பிடிச்சிக்கிட்டே வாங்க, அம்மா கை இதோ இருக்குது, ஆ இப்படி இப்படி இப்படி, ஆ இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படி இல்லைங்க, ஆ இல்லைங்க, இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டாஸ்க்கு இதை கட் பண்ணணும், கட் பண்ணுங்க, எப்படி கட் பண்ணணும் தெரியும்ல, இன்னும் நல்லா கட் பண்ணுங்க, கொடுத்துருங்க. ஆ எதனா கெஸ் பண்ண முடியுமா, என்ன சர்ப்ரைஸ் கெஸ் பண்ண முடியுமா, என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், ஸ்கூட்டர் போலையா, ஸ்கூட்டர்லாம் கிடையாதுப்பா, நீங்களே ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணுங்க, என்ன நீங்களே கிளாத் உள்ள போயிட்டீங்க, என்னது இன்னும் டெடி பேர் தான் இருக்கு, என்னது இது ஸ்கூட்டர் பிடிச்சிருக்க பாப்பாக்கு, என்ன பண்ணணும் இப்போ, இதை நம்ம செட் பண்ணணுமா, உங்களுக்கு செட் பண்ண தெரியுமா, ஐ லவ் யூ அமுச்சி, அமுச்சி தங்கடா நீ, பட்டுக்குட்டிடா நீ, சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா பாப்பாக்கு, ஓகே ஓகே அதை செட் பண்ணுவோமா, நான் வந்து இந்த சர்ப்ரைஸ் கொடுத்த இந்த அன்பாக்ஸ் வீடியோவில் நான் ரொம்ப ஹாப்பி, அந்த கிஃப்டை பார்த்து மித்ரா ரொம்ப கிஃப்டர்னால ஹாப்பி ஆகலை, நான் அந்த சர்ப்ரைஸ் கொடுத்ததில் அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி. அந்த ஸ்கூட்டரை பற்றி கூட அவங்க அவ்வளோவா பேசலை, அவங்க டாய்ஸ் கிட்ட ஒரு 2 நாளைக்கு தேங்க்யூம்மா தேங்க்யூ அப்பா, அந்த டாய்ஸ் கிட்டலாம் போயிட்டு எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதில் லைட் இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள். அப்படிதாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வந்து வந்துட்டோம், வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ரொம்ப வெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு மித்ராவும் அடம் பிடிச்சாங்க, அதனால எங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுருக்கோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மாம் சிக்ஸ் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஹெல்த்தி பண்ணி தரேன்.